தள்ளி கொண்டு வாடி என்ன அவன் கொலை விடுறா போர் போறா திரும்பி விடுறா தெரியல படவா நீ வத்தவா நீ வச்சிருக்க குளக்கரைக்கு சென்ற ஆய் தண்ணி கொண்டு வந்து விட்டு என் தாகத்தை தணித்து விட்டாய் இருந்தாலும் தாகம் தணிந்து விட்டது உன் மீது கொண்ட மோக தெரியல என்னங்க செய்யணும் என்ன செய்யணுமா இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா உன்னை கட்டி அணைத்து கட்டி அணைத்து சந்தோஷம் இருக்கேன் அப்படி அணிந்து வருவேன் என் மனோ கட்டிவிடுவேன் அவளோடு சந்தோஷம் இருப்பேன் இன்று என்னை கட்டி அணைக்கலாம்னு நினைக்கிறேன் கிட்ட நெருங்குடவில்லையே அனல் காற்று வீசுகிறது அக்னி சுவாலியா இருக்கிறது சரி சரி 100 பேர் கட்டிதான் பாக்குறேன் திரும்ப என்னங்க இந்த மாலை எப்படி வந்தது பாதுகாப்பா பொத்து பொத்து அவனுக்கு ஒரு தனி வீடியோ அத மட்டும் இல்ல படிக்கிற பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான் அப்படிங்களா நல்ல ஒழுக்கமான பையன் ரொம்ப உடம்புற தம்பி அவன் ஏன் உங்க வாங்கி கொடுறானா எதுக்கு வாங்கி கொடுப்பான் இவ்வளவு நாள் நீ நான் காதலிக்கிறான் திருமணம் செய்து போறான் அவனுக்கு தெரியும் அப்படியா அண்ணின்ற போரில் வாங்கி கொடுப்பான் அண்ணி விடு விடு என் குடும்பத்தை பொம்பளை கிடையாது பெண் பிள்ளை கிடையாது உடம்பு அக்காவா இல்ல தங்கையா நினைக்கிற வாங்கி கொடுத்துப்பான் சரி என் தம்பி மீது நம்பிக்கைது அதை விட உன் மீது எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க அதனால அவர் அன்பா வாங்கி கொடுப்பான் என் தம்பி அவன் எதுவும் சொன்னா கஷ்டமா இருக்கும் என்ன சொல்றேன்னா சொல்ல சொல்லுவாங்க போங்க ஏன்னா அவர் எவ்வளவு ஆசையா அன்பா பாசமேனு வாங்கி கொடுத்தா போய் கைட்டு சொல்றீங்களா கைட்டு பாட்டாங்க இப்ப நான் என் நாள் வச்சுக்கோ நான் வச்சுக்கணும் ஏன்பா ஆசையா தான் தம்பி நான் உங்க பிரச்சனை வரல நீ கூட அவர் அன்பா வாங்கி கொடுத்தாமா நீ அன்பா போடுங்கண்ண மாலை கேட்டு வெடிச்சலாம் நினைச்சேன் அதுக்குள்ளே ஏதோ நாய் பார்த்து வரைச்சியா மூணு மாதம்
சரி சரி
ஆ
Thank you.
அவளுடைய கணவனை வரவைத்து இந்த கண்ணாடி மாளிகையிலே ஒன்று சேர்த்து வைத்த காரணத்தால் அவளுடைய வயிற்றிலே கருவானது உண்டாயிற்று அந்த கருவாகப்பட்டது குழந்தையாக பிறந்த உடனே அந்த பச்சை இளம் குழந்தையை கொன்று அதன் உடலிலே இருக்கக்கூடிய உதிரத்தை மாறி மாறி குடித்தால் தான் அகோர பசியானதே தீரும் மரணமாலா உன்னுடைய வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிற கருவை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா அழுதால் மத்து விட்டுடுவனா வரண்டி கண்ணாடி மாளிகை ¡Gracias!